அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் கோவையிலிருந்து. எனதருமை குருநாதர் திருமிகு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய ராசி பலனை பார்ப்போம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று மாசி மாதம் 27/2/2023 திங்கட்கிழமை. ரோகிணி நட்சத்திரம், வளர்பிறை அஷ்டமி, வைத்ருதி நாம யோகம், பத்ரை கரணம். இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஓ வா வி உ, ஓ வா வி உ அப்படிங்கிற எழுத்துல பெயர் வைக்கலாம். இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்திருப்பது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. இன்று பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுதல் சால சிறந்ததாக இருக்கும். திங்கட்கிழமையும் சேர்ந்திருக்கிறதுனால துர்கை வழிபாடு செய்யுங்கள். ஒரு சிறப்பான அமைப்புக்கு இந்த நாள் உங்களுக்கு அமையும். இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று வாக்கில் கவனம், வாக்கில் அழுத்தம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. முயற்சிகள் விரயத்தை கொடுக்கும். சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு. கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா சிறு சண்டை சச்சரவுகள் தோணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தந்தை வழி லாபங்கள் நல்லபடியாக இருக்கும். வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் விரயம், வருமானம் விரயம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம், மனசஞ்சலம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. கணவன் மனைவி உறவில் மனைவியாலோ கணவனாலோ சிறு விரயங்கள் ஏற்படலாம். இன்று ஒரு அழுத்தம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இணைய நாள். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மனசஞ்சலம், மன அழுத்தம் நிறைந்ததாகவே இருக்கும். பயணங்கள் அழுத்தம் தரலாம். கால் சம்பந்தப்பட்ட, காலில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு ஏதாவது முள்ளு குத்துறது அல்லது கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்பாதத்தில் குத்தி அதனால வலி வேதனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்கு இருக்கு. கவனமா இருங்க. கடகராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் சிறு வம்போட வெற்றி கிடைக்கும். அம்மா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள், ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். இன்னைக்கு மனம் குதூகூலமாகவே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பு, சகோதர வழியில் ஒரு சிறு அழுத்தம் ஏற்படும், சிறு விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு வாக்கில் கவனம். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் வாக்கு கொடுக்கறதுனால சண்டை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த பலிதம் இல்லை, மன சந்தோஷம் உண்டு. அதே போல லாபங்கள் விரயமாகும், தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும். கன்னியாராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வம்பு தேடி வரக்கூடிய நாள். உங்களுடைய வாக்கில் ரொம்ப கவனமாக இருங்க. அம்மா வழியில் லாபங்கள் நல்லா இருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு விரயமும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. துளாராசி அன்பர்களுக்கு பார்த்தோன்னா இந்த நாள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பீங்க. முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிறு அழுத்தத்தை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கு. கால் வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காலில் சிறு அடிபடுதல் அப்படிங்கிறது இருக்கும். கவனமாக இருங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு வருமானம் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. சிறு விரயங்கள், கணவன் மனைவி உறவில் சிறு அழுத்தங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அண்ணன் தம்பி உறவில் சிறு சண்டை சச்சரவு வந்து போகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த திங்கட்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாகவே இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனைவி வழியிலோ அல்லது உறவினர்கள் வழியிலேயோ பிரயாணத்தினாலேயோ உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய இடத்துல சிறு சண்டை சச்சரவு வந்து போகக்கூடிய நாளாக இருக்கும். வருமானம் அனுகூலம், வாக்குகள் வெற்றி. மகர ராசி அன்பர்களுக்கு கடனால் விரயம் கொடுக்கக்கூடிய நாள். மன அழுத்தம் சிறிது இருக்கக்கூடிய நாள். தொழிலில் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கக்கூடிய நாளா இருக்கு. தந்தை வழி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது யோசிச்சு அதனால் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும்.
கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கு. அம்மா வழி அல்லது வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால் ஒரு அழுத்தம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாகவே பார்த்து கொள்ள வேண்டிய நாளா இருக்கு. தந்தை அல்லது உங்களுடைய தொடைப்பகுதியில் சிறு வலி தோன்றி மறையலாம். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் விரயத்தை தரக்கூடிய நாளா இருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு தாயார் வழியில் விரயம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீடு வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால் விரயங்கள் உண்டு. கணவன் மனைவி உறவில் சிறு சண்டை சச்சரவுகள் வரும். ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. மனைவி அல்லது கணவன் வார்த்தை எதிராளி யாரா வேணா இருக்கலாம், அவங்களோட வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போனீங்கன்னா பெரும் சண்டையாக மாறிவிடும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தொழில் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். நன்றி, வணக்கம்.